எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல மகாசிவராத்திரி திருநாள் அன்று ருத்ராட்சங்களுக்கு பூஜை செய்வது எப்படி என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிவ வழிபாட்டில் திருநீருக்கு அடுத்தபடியாக அதிக முக்கியத்துவம் பெறுவது ருத்ராட்சம். ருத்ராட்சங்களில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு முக ருத்ராட்சத்திற்கும் ஒவ்வொரு குணங்களும் உண்டு. அவற்றை அணிவதால் ஒவ்வொரு விதமான பலன்களும் உண்டு. சிலர் ருத்ராட்சத்தை கழுத்தில் அணியும் வழக்கத்தை வச்சிருக்காங்க. இன்னும் பலர் மந்திர ஜபம் செய்வதற்காக மட்டுமே ருத்ராட்ச மாலையை பயன்படுத்துவதும் உண்டு. மகாசிவராத்திரி, பிரதோஷம், சிவ பூஜை, ருத்ர ஜபம் போன்ற சிவ வழிபாட்டிற்கு உரிய நேரங்களில் சிவாலயங்களில் நடக்கும் வழிபாட்டின் பொழுது ருத்ராட்ச மாலை அணிவது மிக அதிகமான பலன்களை தரக்கூடிய. குறிப்பாக மந்திர உச்சாடனம் செய்யும் பொழுது ருத்ராட்சம் பயன்படுத்தி ஜபம் செய்வது பல மடங்கு நன்மைகளையும் தரும். சிவ சின்னங்களில் முக்கியமானது ருத்ராட்சம். இது ஈசனின் அம்சமாகவும் கருதப்படுது. ருத்ரன் என்பது சிவ ரூபத்தை குறிப்பது. அச்சம் என்றால் கண்கள் என்று பொருள். சிவனின் கண்களுக்கு நிகரானது ருத்ரனின் அச்சம் என்பதால் ருத்ராட்சம் என்ற பெயரும் உண்டானதாம். சிவ தாண்டவத்தின் பொழுது ருத்ரனின் கண்களில் இருந்து சிந்திய நீர்த்துளிகளில் இருந்து ருத்ராட்ச மரங்கள் உண்டாகியதாம். இவற்றில் முளைத்த மணிகள் போன்ற காய்களுக்கு ருத்ராட்சம் என்ற பெயரும் ஏற்பட்டதாம். கேட்ட வரங்களை தரக்கூடிய கருணாமூர்த்தி என்பதால் ருத்ராட்சம் அணிபவர்களை எந்த தீமையும் நெருங்காது என்பதும் உண்மையே. சைவ சித்தாந்தத்தின்படி பஞ்சகிருதயம் என அழைக்கப்படும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுகிரகம் ஆகிய ஐந்தும் ஈசனின் ஐந்து தொழில்களாக குறிப்பிடப்படுது. சிவனை போற்றும் பஞ்சாட்சர மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் இந்த ஐந்து தொழில்களையே குறிக்குது. அப்படி தனது அடியார்களை காப்பதற்காக சிவனால் அருளப்பட்டதே ருத்ராட்சம் என்றும் சொல்லப்படுது. ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு பிறவி பிணி என்பது இருக்காது என்றும் சொல்லப்படுது. மகா சக்தி படைத்த திருநாளாக கருதப்படும் மகா சிவராத்திரி தினத்தில் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் மட்டும் கிடையாது. சிவனின் அம்சமாக கருதப்படும் ருத்ராட்சம், விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படும் சால கிராமம் போன்ற பூஜைக்குரிய பொருட்களுக்கும் பூஜைகள் நிச்சயமாக செய்யணும். இறைவன் உலக உயிர்களை புதுப்பித்த நாள் என்பதால் இறை சக்தி புதுப்பிக்கும் நாளாகவும் மகா சிவராத்திரி திருநாள் கருதப்படுது. இதனால் ருத்ராட்சம் உள்ளிட்ட சிவ சின்னங்களில் உள்ள இறை சக்தியை புதுப்பிக்க இறை ஆற்றலை பெருக்க வேண்டியதும் அவசியம். வீட்ல சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் மகா சிவராத்திரி அன்று நான்கு காலங்களுக்கும் உரிய அபிஷேக பொருட்களை பயன்படுத்தி அந்தந்த காலங்களுக்குரிய நைவேத்தியம் படைத்து சிவ பூஜைகளை செய்யணும். முடியாதவர்கள் வெறும் தண்ணீர் வைத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து இரண்டு வில்வ இலைகளையாவது பயன்படுத்தி அர்ச்சனைகள் செய்து வழிபாடும் செய்யணும். ருத்ராட்சம் வைத்திருப்பவர்கள் அல்லது அணிந்திருப்பவர்கள் ருத்ராட்ச மாலையை பால் அல்லது பன்னீரில் மூழ்க வைத்து எடுக்கலாம். கங்கா தீர்த்தம் இருந்தால் அதிலும் மூழ்க வைத்து எடுத்து நன்றாக துடைத்து விட்டு கையில் வைத்து இரு கைகளாலும் மூடி தீட்சை பெற்றவர்களாக இருந்தால் தீட்சை மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். தீட்சை பெறாதவர்கள் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை சொல்லி உச்சாடனமும் செய்யணும். பிறகு அந்த மாலையை சிவபெருமானின் படத்திலோ அல்லது லிங்கத்தின் மீதோ அணிவிக்கணும். இரவு முழுவதும் அந்த மாலை பூஜையிலேயே அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் சிவ வழிபாடு செய்து அந்த ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். இப்படி 108 முறை உச்சரிக்கப்பட்ட பஞ்சாட்சர மந்திரத்தின் ஆற்றல் சக்தி அடுத்த ஓராண்டு காலத்திற்கு அந்த ருத்ராட்சத்தில் அப்படியே இருக்கும். பொதுவாக ருத்ராட்சத்திற்கு நேர்மறை சக்திகளையும் இறை ஆற்றலையும் மந்திர சக்திகளையும் எளிதில் ஈர்க்கும் தன்மைகளும் உண்டு. அதனால் இது கவசம் போல் இருந்து ருத்ராட்சம் அணிபவர்களை நிச்சயம் பாதுகாக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.